அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் 2023 வருட நவம்பர் மாத ராசி பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு காண்போம். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த நவம்பர் மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது, நவம்பர் மாதம் 2 விருச்சிக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். நவம்பர் மாதம் 17 வரை சூரியனும் செவ்வாயும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். நவம்பர் மாதம் 2 சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சியாகி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சுக்கரபகவான் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார். மேச ராசியில் குருபகவான் வக்கரகதியில், மீன ராசியில் ராகுபகவான் நவம்பர் மாதம் 4 சனிபகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து கும்பராசியில் பலமாக சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி புதன் நேர் 7 அமர்ந்து ரிஷப ராசியை பாரி செய்யப் போகிறார். கழுத்தையும் கையையும் பிடித்து கொண்டிருந்த பணப்பிரச்சனை தீரும். ஏன்னா தனக்காரகன் வாக்குக்காரகன் புதன் வந்து 7 அமர்ந்து ரிஷப ராசியை பாரி செய்யும் பொழுது பணப்பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், உறவினர்களுக்குள், காதலர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் புதன் வந்து 7 அமர்ந்து தீர்த்து வைக்கப் போகிறார். 7 அதிபதி களத்தரக்காரகன் 6 முதல் 16 குருபகவான் பார்வையில் சூரியன் செவ்வாய் 6 அமர்ந்திருப்பது பகை, நோய், கடன், வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைத்து விடுவார். இப்போ பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா லோனு உடனே கிடைக்கும். அரசு வழி ஆதாயங்கள் உண்டு. ரிஷப ராசி என்பவர்களுக்கு 6 சூரியன், 9 நவகிரகங்களுக்கு முதன்மை ஒளி பொருந்திய கிரகம். சூரிய பகவான் தான் எல்லோருக்குமே தினந்தோறும் படி அளந்து கொண்டிருக்கிறார். அந்த சூரியன் 6 சஞ்சாரம் செய்வது லட்சுமி கடாட்சம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பேசாமல் இருந்தவர்கள், பிரிந்து இருந்தவர்கள் இந்த மாதம் சுமூகமாக பேசி, ஏன்னா புதன் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய சுய புத்தியால் கனிவான பேச்சால் சுமூகமாக பேசி ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லை, ஒன்று சேரலாம். பகையாளி தொல்லை இல்லை. கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். புதுசாக கடன் கேட்டாலும் உடனே கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய கிரகபலம் சூரியன் செவ்வாய், புதனுடைய நிலை மிகச்சிறப்பாக இருக்கிறது. தொழிற்ஸ்தானமான 10 சனிபகவான் வக்கரகதியில் நவம்பர் 4 வரை சஞ்சாரம் செய்கிறார். தொழிற்ஸ்தானாதிபதி வக்கரம் அடைந்தால் உக்கிரமாக, கோபமாக ஒரு பல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை, பல கம்பெனியாக பல ஊர்களில் வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க. வேலை கிடைக்காமல் சூழ்நிலை இருந்திருக்கும். கோச்சாரத்தில் சனிபகவான் 10 கர்மஸ்தானத்திலே, ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது வேலை கிடைக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உபய தொழில், உபய வருமானம், ஆடு மாடு கால்நடை கோழி வளர்க்கலாம். ஒரு 2 ஆடு சேர்த்து வாங்கி விடலாம், 2 மாடு வாங்கி விடலாம், 10 கோழி வாங்கி விடலாம். உபய வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதல் ஏற்படுகிறது. 10 சனி அமர்ந்தால் பதவி பறி போயிடும், வேலையில் வந்து அதிக கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. சனிபகவான் 10 அமரும்போது எந்த அளவு கஷ்டப்படுறோமோ அந்தளவு வருமானம் உண்டு. நாம்ளே முதலாளியாக நம்முடைய வேலையை தினந்தோறும் கண்ணு கருத்துமாக செஞ்சாலே விரயங்கள் இல்லை. நாம்ளே முதலாளி, நம்ம தொழிலுக்கு நாம்ளே தொழிலாளி. அப்படி இருந்தால் ரிஷப ராசி என்பவர்கள் எதிர்வரக்கூடிய 2.5 காலம்
பெரும்பாலானவர்கள் முதலாளி ஆகிவிடலாம். சின்ன பொட்டி கடை வச்சாலும் சரி, காய்கறி கடை வச்சாலும் சரி, எதை பண்ணாலும் நீங்களே உங்கள் தொழிலுக்கு நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி. சனிபகான் 10-ஆம் வீட்டிலிருந்து 4-ஆம் வீட்டை வரிசெய்கிறார். பெரும்பாலும் சுக வேதனை நவம்பர் 4-ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசி என்பதற்கு தீரும். சனிபகான் பார்வையில் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறார். சனிபகான் பார்வையில் புதன் முதல் 17 நாட்கள் அமர்ந்திருக்கும் போது பணப்பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதிக கஷ்டங்கள் குறைகிறது. தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், அவரை வந்து திருத்துறேன் அப்படின்னு அதிகமாக புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. அவங்க போக்கில் விடுங்க, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நவம்பர் 17-ஆம் தேதி சூரியனும் செவ்வாயும் நேர் 7-ஆம் வீட்டில் அமர்கிறார்கள். கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், காதலர்களுக்குள், தொழில் பார்ட்னர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இந்த நவம்பர் மாதம் தீரும். சனிபகவான் மிக பலமாக ஆட்சி பலம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்கிறார். நேர் 7-ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் மேற்கு அஸ்தமனம் அடைந்து மறைந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ வந்து செவ்வாயினுடைய பலம் குறைவாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படும், சண்டை செலவுகள்லாம் இன்பட்டி குறையுது. சனிச்செவ்வாய் நேர்பாதையில் இருந்தாலும் பெரும்பாலும் அவஸ்தைகள் இல்லை, அலைச்சல்கள் இல்லை, ஓரளவு நல்ல காலகட்டம் தான். 5-ஆம் வீட்டிலே சுக்கரபகவான் நீச்ச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த நவம்பர் மாதம் முதல் பௌர்ணமி நாளிலோ அமாவாசை நாட்களிலோ உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் 5-ஆம் வீட்டிலே கேது புவனம் வருவது குழப்பங்களை ஏற்படுத்துவார். அது வந்து பூர்வீக சொத்துக்கள் வழியிலோ அல்லது பிள்ளைகள் வழியிலோ ஏதோ ஒரு வழியில் குழப்பங்களை ஏற்படுத்துவார். திருமணம் செய்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைபட்டு கொண்டிருந்தால் 5-ஆம் வீட்டிலே கேது புவனம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். அதனால் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க. 5-ஆம் வீட்டிலே அமரக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். லாபத்திலே 11-ஆம் வீட்டிலே ராகுபகவான் அமர்வது 18 ஆண்டுகளத்திற்கு பிறகு இந்த நவம்பர் மாதம் முதல் ரிஷபராசி என்பவர்களுக்கு குருவை விட அள்ளி கொடுக்கப் போகிறார் ராகு. தனக்காரகன் புத்திரக்காரகன் ரிஷபராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குருபகவான் கடந்த 6 மாதமாக 12-ஆம் வீட்டிலே விரயத்திலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். தற்போது வந்து ராகுபகவான் பிரிந்து குரு மட்டும் தனியாக அமர்ந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் இந்த நவம்பர் மாதம் விரயச் செலவு, தண்டச் செலவு, தேவையில்லாத செலவு, பயம், அசிங்க, அகுமானம் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு தீரும். மனசில் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குற்ற உணர்வு ஓடிக்கொண்டிருந்தது, அதெல்லாம் இந்த நவம்பர் மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. 12-ஆம் வீட்டிலே தனக்காரகன் மறைந்தாலும் அவருடைய பார்வை பலம் ரிஷபராசிக்கு யோகம்தான். 4-ஆம் வீட்டையும் 6-ஆம் வீட்டையும் அஷ்டமத்தையும் பாரி செய்யும் பொழுது இந்த நவம்பர் மாதம் முதல் வீடு கட்டுறதுக்கு பிளான் போடலாம், கடன் அடைப்பதற்கு வழியை தேடலாம், பயம் போயிடும், சுறுசுறுப்பாக தைரியமாக ரிஷபராசி அன்பர்கள் செயல்படப் போகிறீர்கள். லாபத்திலே ராகு அமர்ந்து பணப்பிரச்சனையை தீர்க்கப் போகிறார். தன லாபங்கள் உண்டு. உடன் பிறந்தவர்களால் நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் முதல் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மெலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.